இன்றைக்கி நாம் மேச ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூன் மாதம் தொடக்கத்தில் இருந்து இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் எப்படி உறுதிப்படுத்துகின்றன, எந்தெந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகின்றது, குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றமானது நிகழ இருக்கின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 30/5/2023 பிறகு நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறாருங்க. சுக்கரன் கடக ராசிக்கு மாறுவது என்பது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. ஏனென்றால் அங்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். அவருடன் இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை ஏற்படுத்த இருக்கின்றாருங்க சுக்கரன். இதன் காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. ராசியின் அதிபதி நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் சுக்கரன் இணைந்திருப்பது என்பது மிக அற்புதமான யோக பலத்தையும் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 7 இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் 4 இடத்துல ராசியோட அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது என்பது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை இல்லத்தில் தள்ளி தள்ளி சென்ற பல விஷயங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கின்றது என்பதை தெளிவாக அவர் எடுத்து காட்டுகின்றாருங்க. கவலையாக இருந்த பல விஷயங்கள் தற்போது உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறியிருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை மேலும் பல்வேறு விதமான புதிய திருப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிக அதீதமாக உருவாகி இருக்கின்றது என்பதை எளிதாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அவர் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றாருங்க. சுக்கரன் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மாற்றத்தை அள்ளித்தரப்போகின்றாருங்க. ஏனென்றால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றமும் திருப்பமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கின்றது என்பதை சுக்கரனோட அமைப்பானது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றது. எனவே மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. சுக்கரன் 4 இடமாகிய சுகஸ்தானம் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சென்று மறைந்தாலும் கூட தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெற்றி நடைபெறக்கூடிய ஒரு பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. எனவே சுக்கரனோட அமைப்பு காரணமாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோக பலன்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். மேலும் புதிதாக தொழில் துவங்குவதற்கும் ஏற்றதொரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தற்போது லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கிறாருங்க சனி பகவான். வக்ரகதியில் ஜீவன ஸ்தானத்தை நோக்கி சென்றாலும் தொழில்துறையில் பெரிய அளவிற்கு பாதிப்பு என்பது ஏற்படாத ஒரு அமைப்பு தான் இருக்கின்றது. எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனோட அமைப்பு காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் தங்களுக்கென ஒரு சிறந்த லாபத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு நிரந்தர வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அனைத்து விதமான ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக பார்க்கப்படுகின்றதுங்க. புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகின்றது. உலகத்தின் எந்த மூலையில் மேசராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு 30/5/2023 பிறகு புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் சுக்கரன் ராசியோட அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருப்பதன் காரணமாக அதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. அதுவும் சனியும் லாபஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். எனவே புதிய வேலைவாய்ப்பு, வெளிநாடு வேலைவாய்ப்பு, நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக பலன்கள் முதன்மையாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களும் மிகச்சிறந்த மகிழ்ச்சி
மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகின்றது. மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடத்துல சென்று சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நல்லதாக பார்க்க முடியாது. என்றாலும் கூட ராசியோடு அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே பெரிய அளவிற்கு தாக்கம் என்பது ஏற்படாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகின்றது. அர்த்தாசிரம ஸ்தானத்தில் மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனோட அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் என்பது விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அர்த்தாசிரம தோஷத்தினால் சில விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஆடம்பர வாழ்க்கைக்காக வசதி வாய்ப்பிற்காக சில விரய செலவுகள் என்பது மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகின்றார். இவற்றை கடன் வாங்காமல் சேமிப்பிலிருந்து செயல்படும் போது பெரிய அளவிற்கு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்பது இல்லை என்பதையும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. சேமிப்பு சற்று கடந்தாலும் கூட கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கடன் போன்ற சூழ்நிலையில் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. எக்காரணத்தை கொண்டும் இந்த 30/5/2023 பிறகு நடக்காது என்பதை சுக்கர பயிற்சியானது உறுதிப்படுத்துகின்றது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் பல அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. ஏனென்றால் சுக்கரன் அரசியல் துறைக்கும் அரசு அதிபதியாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். இந்த மாற்றம் என்பது உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு அரசியல் வாழ்விற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகின்றது. பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பல நன்மை தரக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த சுக்கர பயிற்சியானது 30/5/2023 பிறகு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் விரும்பிய பாடப்பிரிவினை தேர்வு செய்து படிக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு என்பது ஏற்பட்டிருக்குங்க. கல்வி சார்ந்த சூழ்நிலை மற்றும் அழுத்தமில்லாமல் மகிழ்ச்சியுடன் அனைத்து விதமான பாடங்களையும் கற்பதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. புதனும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதன் காரணமாக கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறந்த முன்னேற்றம் என்பது கிடைக்கப் போகின்றது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசியோடு அதிபதி என்பது நீச்சமடைந்து சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால சில தாமதங்கள் ஏற்படலாங்க. சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருங்க. ஆனால் அதே சமயம் சுக்கரன் 30/5/2023 பிறகு ராசியோடு அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. மற்ற துறைகளில் இருப்பவர்களை விட அதிக லாபம் என்பது பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அதிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அனுகூலமற்ற ஒரு நடக்காது என்ற நினைத்த காரியங்களை கூட வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்குதுங்க. மன வருத்தமும் வேதனையும் குறைந்து நல்லதொரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப்போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்ப சூழ்நிலையும் உத்தியோகமும் அமையும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்கர மங்கள யோகமானது உருவாகி இருக்கின்றது. எனவே பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் என்பது நடைபெறப் போகின்றன. பல்வேறு விதமான மன வருத்தங்கள் என்பது போராட்டங்கள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகின்றது மீசராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் என்பதை கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்க. குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு செயலை தொடங்கும் போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி அதிக லாபத்துடன் நிச்சயமாக வெற்றி பெறும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட்